ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு அக்டோபர் மாதம் 20 தேதி ஞாயிற்றுக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு இஸ்மவேல். ஆதியாகமம் 16:11 சொல்லுகிறது, பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாயிருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. பிறப்பதற்கு முன்பாகவே பெயரிடப்பட்டவர்களின் வரிசையிலே முதலாவது வருகிறவர் இஸ்மவேல் ஆவார். எபிரேயனாகிய ஆபிரகாமுக்கும் எகிப்தியலாகிய ஆகாருக்கும் பிறந்தவன்தான் இஸ்மவேல். இஸ்மவேல் என்ற பெயருக்கு கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டார் என்று அர்த்தம். அடிமை பெண்ணாகிய ஆகாருக்கு ஒரு அங்கலாய்ப்பு இருந்தது. தனக்கு திருமணம் ஆகுமா, நல்ல வாழ்க்கை கிடைக்குமா, குழந்தை பிறக்குமா என்பது குறித்தே அவளது அங்கலாய்ப்பு இருந்தது. ஆகாரின் வயிற்றில் இஸ்மவேல் கருவாய் இருந்தபோது தேவ தூதன் அவளுக்கு தரிசனமாகி, ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக என்று சொன்னான். இந்த உலகத்தில் ஏற்றத்தாழ்வுகள் உண்டு, மகிழ்ச்சியும் துக்கமும் உண்டு, மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உண்டு. ஆனால் கர்த்தரோ உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதலின்படி உங்களுக்கு செய்கிறவர். விசுவாசத்தோடு அவரை பற்றி கொள்ளும்போது அவர் உங்கள் அங்கலாய்ப்பை கேட்டு பதிலளிப்பார். பிறப்பதற்கு முன்பாகவே பெயரிடப்பட்ட இஸ்மவேல் கர்த்தருடைய எதிர்பார்ப்பின்படி இருக்கவில்லை என்பதே துக்கமான காரியம். அவனுக்குள்ளே பகையாகிய பாவம் குடிகொண்டது. அவனுக்கு பிறகு ஏறக்குறைய 14 கழித்து சாராள் மூலமாக ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறந்தபோது தன் தம்பியை அன்போடு அணைத்து பாசம் காட்டுவதை விட்டுவிட்டு இஸ்மவேல் அவனை பகைத்தான், பரியாசம் பண்ணினான். ஆதியாகமம் 21:9, அவன் துஷ்ட மனுஷனாயிருப்பான் என்றும், அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும் என்று சொல்லியிருந்தபடியே நடந்தது. ஆதியாகமம் 16:12, இது நிமித்தம் அவன் ஆபிரகாமின் வீட்டிலே நிலைத்திருக்க முடியவில்லை. அவனும் ஆகாரும் ஆபிரகாம் வீட்டிலிருந்து துரத்தப்பட்டார்கள். ஆபிரகாம் வீடு என்பது கர்த்தருடைய சபையை குறிக்கிறது. புறஜாதியாயிருந்த நமக்கு கர்த்தர் அனுக்கிரகம் செய்து சபையிலே சேர்த்து கொண்டார். ஆனால் பாவமும் பொறாமையும் பரியாசமும் துன்மார்க்கமும் வரும்போது கர்த்தர் அவர்களுடைய பெயர்களை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவார். ஆபிரகாமின் மடியிலே, அதாவது சபையிலே இடம்பெறாத ஐசுவர்யானைப் போல வேதனை நிறைந்த இடத்திற்கு போய் சேர வேண்டியதிருக்கும். துன்மார்க்கர் நியாயத்தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபைகளிலும் நிலை நிற்பதில்லை. 5:5, ஆபிரகாம் இஸ்ரவேலுக்கும் தகப்பன், ஈசாக்குக்கும் தகப்பன், நரகத்தில் தள்ளப்பட்ட ஐஸ்வர்யவானும் என் தகப்பனாகிய ஆபிரகாமே என்றுதான் அழைத்தான். 16:24, ஆனால் ஆபிரகாமோ அவனுக்கு இரக்கம் பாராட்டவும் இல்லை, அவனுடைய நாவை குளிரப்பண்ணவும் இல்லை. தேவப்பிள்ளைகளே, ஒருபோதும் பொறாமைக்கும் துஷ்டதனங்களுக்கும் இடம் கூடாதிருங்கள். கர்த்தருடைய சபையிலே நிலைத்திருங்கள். இன்றைய நினைவிற்கு 83:5-7, இஸ்மவேலரும் மோவாபியரும் ஆகாரியரும் ஏகமன நிர்ணயமாய் ஆலோசனை செய்து உமக்குரோதமாய் ஒப்பந்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இன்றைய வேத வாசிப்பு காலை ஏசாயா 59:60-61, மாலை 2 தெசலோனிக்கேயர் 3 அன்புக்குரிய அந்தனுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமாய் காணப்படுவோம். பொறாமை கொள்ளாமல் இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மேலும் உயர்த்துவாராக. ஆமேன்.